இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நாற்பது நாட்கள் தவம் இருந்தார் அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது இதையொட்டி கிறித்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறித்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசுலிக்காவில் பங்குத்தந்தை பிச்சை முத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றன தவக்காலம் இன்று துவங்கி நாற்பது நாட்களுக்கு கிறித்தவர்கள் இருப்பார்கள் இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர் தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இதேபோல் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் வில்லையனூர் லூர்து மாதா தேவாலயம் நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை புனித அந்தோனியார் அரியாங்குப்பம் மாதா கோவில் உட்பட பல்வேறு கிறித்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் நிகழ்வில் கலந்து கொண்டனர்